51 அடி உயர கொடிக்கம்பத்தில் இபிஎஸ் ஏற்ற உள்ள 6 அடி அகலமும் 8 அடி நீளமும் கொண்ட அதிமுக கொடி காஞ்சிபுரத்தில் இருந்து பிரத்யேகமாக செய்யப்பட்டு மதுரை கொண்டு செல்லப்பட்டது. மதுரையில் இன்று காலையிலிருந்தே குவியத் தொடங்கிய அதிமுக தொண்டர்கள் பல்வேறு திருமண மண்டபங்களில் தங்க வைத்து உணவு விநியோகம். அதிமுக மாநாட்டுக்காக சென்னையில் இருந்து பவுன்சர்கள் உட்பட தனியார் பாதுகாவலர்கள் மதுரை வரவழைப்பு. 5 லட்சம் சதுர பரப்பளவுள்ள மாநாட்டு பந்தலில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகளை போடும் பணி தீவிரம். மதுரை வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கப்பலூரில் ஏராளமானோர் திரண்டு வரவேற்பு. கைகளில் கும்பங்களை ஏந்தி பெண்கள் அணிவகுத்து நிற்க மலர்களை தூவிய தொண்டர்கள். பாஷினி என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் மொழிபெயர்ப்பு தளத்தை இந்தியா உருவாக்கி வருவதாக பிரதமர் மோடி தகவல். பெங்களூருவில் நடைபெற்ற G20 நாடுகளின் பொருளாதார அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று பேச்சு. இந்தியாவில் சுமார் 85 கோடி பேர் உலகிலேயே மிக மலிவான கட்டணத்தில் இணைய சேவையை பயன்படுத்தி வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. ஜன்தன் வங்கிக் கணக்குகள், ஆதார் மற்றும் மொபைல் சேவைகளை பயன்படுத்தி நாட்டில் டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பெருமிதம். உலக புகைப்பட தினத்தை ஒட்டி பத்திரிகை புகைப்பட கலைஞர்களை தமது இல்லத்திற்கு வரவழைத்து வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அனைவரையும் குழுவாக அமர வைத்து தாமே புகைப்படம் எடுத்துக் கொடுத்தார். கருணாநிதியின் வரலாற்றை மறைத்து திரித்து எழுதுபவர்களிடம் இருந்து உண்மை வரலாற்றை திமுகவினர் காப்பாற்றிட வேண்டும். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கலைஞர் 100 ஆண்டு விழா குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். 80 மக்கள் நடைபயணத்தின் 20வது நாளில் நெல்லை பாளையங்கோட்டையில் யாத்திரையை தொடங்கினார் அண்ணாமலை. கட்சி கொடிகளை ஏந்தியபடி தொண்டர்கள் வரவேற்பு. மோசடியான பத்திரப்பதிவை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கும் சட்ட திருத்தத்தை முன் தேதியிட்டு அமல்படுத்த முடியாது என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. அவ்வாறு அனுமதித்தால் லட்சக்கணக்கான பத்திரப்பதிவுகள் குறித்து விசாரணை நடத்த கோரிக்கைகள் வரும் என நீதிபதி விளக்கம். ஆரஞ்சு நிறத்தில் விரைவில் இயக்கப்படும் வந்தே பாரத் விரைவு ரயிலின் சோதனை ஓட்டம் சென்னை ICF தண்டவாளத்தில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது. நிலவில் இருந்து பூமிக்கு மாதிரிகளை கொண்டு வரும் வகையில் எதிர்காலத்தில் சந்திரயான் 4 விண்கலத்தை ஏவ இஸ்ரோ திட்டமிட்டிருப்பதாக விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தகவல். நிலவு குறித்த ஆராய்ச்சியில் சந்திரயான் 3 விண்கலத்திற்கும் ரஷ்யாவின் லூனாவிற்கும் இடையே எந்த போட்டியும் இல்லை என்றும் விளக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து கோடநாடு காட்சிமுனை செல்லும் சாலையில் பூத்துக்குலுங்கும் ஜப்பானின் தேசிய மலரான சகூரா. கண்களுக்கு விருந்தளிக்கும் மலர்களை பார்த்து ரசித்து புகைப்படம் எடுத்துச் செல்லும் சுற்றுலா பயணிகள். குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் சர்வதேச நிதி சேவை மையத்தின் செயல்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பன்னாட்டு நிதி சந்தையில் இருந்து இந்திய தொழில் நிறுவனங்களுக்கு உரிய பலன்கள் கிடைப்பது குறித்து கேட்டறிந்தார். காங்கிரஸ் தலைவர்கள் தங்களை குடும்ப சொத்து போல கருதி சுயிங்கம் போல மென்றதை அமைதி தொகுதி மக்கள் எப்போதும் மன்னிக்க மாட்டார்கள். பாஜக மூத்த தலைவர் முக்தர் அப்பாஸ் நக்வி கருத்து. லடாக்கில் பைக் ரைடு சென்ற ராகுல் காந்தி உலகின் மிக அழகான இடங்களில் ஒன்று என தமது தந்தை குறிப்பிட்ட பாங்காங் ஏரிக்கு செல்வதாக இன்ஸ்டா பதிவு. உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேலுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்திப்பு. துணை முதலமைச்சர் கேபி மௌரியாவுடன் இணைந்து ஜெயிலர் படத்தின் ஹிந்தி பதிப்பை பார்த்தார். மீம்ஸ் மூலம் நெட்டிசன்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான சீம்ஸ் நாய் உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. புற்றுநோயாலும் சுவாசக் கோளாறாலும் ஓராண்டாக அவதியுற்று வந்த நிலையில் அறுவை சிகிச்சையின் போது உயிர் பிரிந்ததாக தகவல். சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்று வந்த சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி நிறைவு. ஆடவர் மற்றும் பெண்கள் பிரிவுகளின் இறுதிப் போட்டியில் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய ஜப்பானிய வீரர் வீராங்கனைகள்